இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட டைமண்ட் ஷோகேஸ் அதில் என்னோட ஸ்பீச்சை நான் வந்து ஃபேஸ்புக்கில் நான் வந்து போட்டேன். ஓகே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதை ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்க போறீங்க, ஃபேஸ்புக் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் போட்ட போஸ்ட் என்னன்னா இதான் நான் போட்ட போஸ்ட். அவரோட கமெண்ட் என்ன அப்படின்னா, சதுரங்கை வேட்டை 3 அப்படின்னாரு. நான் என்ன போட்டேன் அப்படின்னா, சதுரங்கை வேட்டை 82. சதுரங்கை வேட்டை 82 சொல்லு நண்பா, ஏன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி 1940 ஸ்டார்ட் பண்ணது கலிபோர்னியால. இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்பவாவது உங்களுக்குலாம் புரியுதா புரியலையான்னு பார்ப்போம் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்கேன். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒரு நண்பர் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, சார் வாரம் 2,68,000 ரூபாய் வருமானம்னா 4 வாரத்துக்கு 10,74. அதுவே முதல்ல தப்பு, அவரோட அந்த கணக்கே முதல்ல தப்பு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ 1 மாதத்துக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டுறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு என்னோட பதில் என்னன்னா, 2 இயர்ஸ் டேக்ஸ் ஃபைல் பண்ண ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு, நீங்கள் இதுவரை எவ்வளோ சார் டேக்ஸ் கட்டியிருக்கீங்க, உங்கள்ட்ட எதுவும் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டேன். வேலை தேடும் இளைஞர்களே, மாதம் 10,70,000 ரூபாய் வருமானமா, நீங்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவரோட கமெண்ட் நான் சொன்னவர்கிட்ட, வாயில் வடை சொல்கிறது எனக்கு பிடிக்காது சார், தைரியம் இருந்தாலும் விவாதம் பண்ண வாங்க, எங்கே எப்போ நீங்களே சொல்லுங்கள், ஏன்னா நான் சம்பாதிச்சது நான் வருமான வரி கட்டியது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, இது தவறுன்னு சொல்கிற நீங்கள் ஆதாரத்தோடு வரணும், தைரியம் இருந்தால் வாங்க பார்த்து. அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அதை ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்போவாவது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு பார்ப்போம். அந்த போஸ்ட் என்னன்னு நான் சொல்லுவேன், தேதி நேரம் இடம் அனைத்தையும் நீங்களே முடிவு செய்யுங்கள், வருகிறேன், டுடே மனமேற்குள்ளே மீட் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன், வரலாமா, பிகாஸ் நைட்டு கன்னியாகுமரி போகிறேன், திங்கட்கிழமை வர வேலை இருக்குது, வேறு ஏதாவது தேதி சொல்லுங்கள், உங்கள் காண்டாக்ட் நம்பர் சென்ட் பண்ணுங்கள், போயிட்டு வந்து நானே கூப்பிட்றேன். பதில் இல்லை. இப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கெல்லாம் நான் ப்ரூஃப் கட்டணுமா இல்லையா. இவர் லுக்ஸ் லைக் சதுரங்க வேட்டை மூவி ஸ்டைல் ஆல் த பேஸ். இவர் ஒரு புலவர், இதே புலவர்களோட தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், மேதாவிகள் புது புலவர்களோட. சதுரங்க வேட்டையில் இருக்கிற பாம்பு ஸ்னேக் இங்கே இல்லை, அங்கே இருக்க ஆர்பி இங்கே இல்லை, பாத்ரூம் வாட்டரை பிடிச்சி ஓலி வாட்டர்னு சொல்லி விற்கிறது இங்கே இல்லை. இதில் இருக்கிறது ட்ரெஸ்ஸு, க்ராசரி, சோப்பு, பேஸ்ட்டு, ஷாம்பு, இப்படி நீங்கள் மளிகை ஷாப்பில் இருக்கிற உங்கள் அம்மா டெய்லி வேறு கடையில் வாங்குகிற பொருள் தான் இங்கே இருக்குது. இது ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆப் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட். அப்போ எதன் அடிப்படையில் இதை அப்படி சொல்கிறீங்க? கட்ஸ் இருந்தால் ஆர்கி பண்ணலாம், என் நம்பரை போட்டு அனுப்பிட்டேன். ஒரு பேக்கு பிள்ளைய, என்னோட பதிலாக உங்களுக்கு என்னன்னா, டே நீ பண்ணு பண்ணாத, அது பிரச்சனை இல்லை, அடுத்தவனோட வாழ்க்கையை கெடுக்காத, அந்த பாவம் ஒன்றை மட்டும் சேராது, உன்னை சுற்றி இருக்க எல்லாரையுமே சேரும், நீ அப்பா அம்மா உன் ஃபேமிலி எல்லாருமே இது சேரும் ஆக்சுவலாக, ஏன்னா அடுத்தவங்களோட பாவத்தை நம்ம சேர்க்கக்கூடாது, உன்னால் முடியும் முடியாது, பண்ண தெரியும் தெரியாது, போயிட்டே இருக்கணும். என்னோட லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு 2 வருஷத்தில் நடந்த மாற்றத்தை இப்போ நீங்கள் நேரடியாகவே பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, 2 இயர்ஸ் வந்து நான் டேக்ஸ் கட்டிடுறேன், அவர் எவ்வளோ கட்டியிருக்காருன்னு கேட்டேன், பதில் இல்லை, நான் கட்டின டேக்ஸை நீங்கள் பார்க்கணுமா இல்லையா, ஏன்னா அவர்கிட்ட சொன்ன அதே பதில் தான், இந்த வாயில் வட சொல்றதுக்குலாம் வேலை கிடையாது. ஓகே தெரியும்னு நினைக்கிறேன், நான் பேக் கேமரா செட் பண்ணியிருக்கேன், நான் டேக்ஸ் கட்டினதுக்குண்டான ப்ரூஃப் 2 இயர்ஸ், 2 இயர்ஸாக ஆக்சிஸில் நான் கிட்டத்தட்ட ஒரு 25 லேக்ஸ் மேலே சம்பாதிச்சிருக்கேன், என்னோடய ப்ரூஃப் இது 1 இயர், இது 1 இயர். அவருக்கு தைரியம் இருந்தால் நேரடியாக சந்திக்கும் போது நான் எல்லாத்தையும் காட்டுவேன். ஏன் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறோம் பண்ணலை, இல்லை சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கலை, ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலை, அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் சம்பாதிக்கணும் இதில் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேரை ஒரே ஒரு கமெண்டில் காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. இது மாதிரி வந்து உலகத்துல இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன பொறுத்தவரை இது மாதிரி ஒரு மிகப்பெரிய பாவம் எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் செய், ஒருத்தன் வாழ்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கான், அவனை ஒத்த மெசேஜ்லையும் ஒத்த வார்த்தையிலையும் அவனோட வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் பாதிப்படைய வச்சு. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த கமெண்ட் வந்திருக்காதா, எனக்கிட்டே யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்களா, இது முடியாது நடக்காது பண்ணாத வேணாம் இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ சொல்லும் போது அதை நான் கேட்டுருந்தேன்னா எவ்வளோ பெரிய வாழ்க்கையை நான் இழந்தேன்.
உங்க வாழ்க்கைய காலி பண்றதுக்கு மட்டுமே இதை பத்தி நெகட்டிவா பேசுறாங்க. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது தெரியுமா தெரியாதா நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒருத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கும். ஏன் தெரியுமா அப்படிலாம் ஐடியா கொடுக்குறாங்க ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதான் சும்மா கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈஸியா கொடுக்கலாம். அப்படி ஐடியா கொடுக்குறவங்க அந்த நபர்கள்ட்ட நாளைக்கு போயிட்டு 100,000 ரூபாய் வேணும், ரொம்ப மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கேட்டு பாருங்க பார்ப்போம். இந்தா கூப்பிட மாப்பிள்ள அப்படின்னு சொல்லலாம். எப்ப நான் எப்ப நான் சொன்னேன் கூப்பிட்றேன் அவ்வளோதான், எப்போ கூப்பிடுவாரு எத்தாலும் கூப்பிட மாட்டேன். உங்களை ஹெல்ப் பண்ண போறாரா பாத்துக்க போறாங்களா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை உங்க கை. கார் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, பாக்குறீங்களா? இது என்னோட கார் TN 55 CZ 64 10. வண்டி நம்பர் பார்த்தீங்களா? ஆர்சி புக் தேவகாந்தன் என் பேர் போட்டிருக்கா, வண்டி நம்பர் இருக்கா? ரைட். இதோட பைக் என்ன போட்டிருக்கு? TN 55 B 76 இருக்கா? iPhone 13 Pro என்னோட மொபைல் தான், 1,5 லட்சம் ரூபா. என் போட்டோ இருக்கு தெரியுதா? இப்போ சொல்லுங்க என்ன பண்ணலாம். அப்பா பேசுகிறவங்களை என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக அதில் சுதர்சன் கூட ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணார், வருமான வரி கட்ட வக்கு இல்லாதவங்க ஆயிரம் பேசுவாங்க நம்ம போய்கிட்டே இருப்பான் சார் அப்படின்னு. எனக்கு என்னடா சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஒரு மனிதனோட வாழ்க்கையை காலி பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டு நல்லா பண்ணக்கூடிய நபரை அவன் குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு சம்மந்தான் இருக்கு. உன்னால் முடியும் முடியாது, என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டீசெண்டாக ஒதுங்கி போ. உன்னால் ரெண்டு பேரும் கொண்டு வர முடியலை, உன்னை நம்புகிற ரெண்டு பேரும் இந்த உலகத்தில் நீ இன்னும் சம்பாதிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட நீ அடுத்தவனோட வாழ்க்கையை நம்ம காலி பண்ண போகிறோம். அப்போ ஒருத்தரோட வாழ்க்கையை காலி பண்ண போன அவருக்கு, சாரி, வாழ்க்கையை காலி பண்ண போன அவனுக்கு சுதர்சன் கொடுத்தது ஒன்று தப்பு கிடையாது. நால முடியே முடியாது, நிஜமா உன் நண்பனுக்கு சப்போர்ட்டாக இருந்து ஹெல்ப் பண்ணு. இங்கே வந்திருக்க ஒவ்வொரு கேஸ்ட்டையும் நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், உங்களை உள்ளே கொண்டு வந்து உங்களை எப்படியாச்சும் உங்களை வச்சு ஆளை சேர்த்து இவங்க சம்பாதிக்கிறதுக்காக உங்கள் ஃப்ரெண்டு உங்களை அழைச்சிட்டு வரல. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், எதுக்காக அவங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? அவங்க 100,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கீழே வர்ற ரெண்டு பேரும் 50,000 சம்பாதிக்க வைக்கணும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு 100,000 ரூபாய் தேவைன்னா உங்களை 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு தேவை ரெண்டே பேர் தான். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் எப்போ வேணாலும் வரும், யார் வேணாலும் வருவாங்க. உங்களை மட்டுமா உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும், உங்களை மட்டுமா, நீங்கள் மட்டுமா அவங்க சொந்தக்காரங்களுக்கு, நீங்கள் மட்டுமா ரிலேஷன், நல்லா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னா உங்களை சம்பாதிக்க வச்சு அவர் சம்பாதிக்கிறது. வரலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தவங்க இருப்பாங்க, நீங்கள் வாங்க வேண்டிய வருமானத்தை வேற ஒருத்தவங்க வாங்க வச்சு உங்கள் ஃப்ரெண்டு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. இமீடியட்டாக உள்ள வாங்க, யாரும் சொல்றது கேட்காது, எக்ஸிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.